உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நிஜம் டிவியின் இந்த விசேஷித்த வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய நாளிலும் கூட உங்களை எல்லாம் இந்த விசேஷித்த வார்த்தை மூலமாக ஒவ்வொரு இல்லங்களுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய நாளில் கர்த்தர் நமக்கு தருகிற அந்த வார்த்தை 2 நாளாகமும் 19:11 கடைசியில் நாளில் கூட உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் தருகிற அந்த வார்த்தை, திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அன்றைக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை இன்றைக்கு உங்களை பார்த்து இந்த வார்த்தை வருகிறது. திடமனதாயிருந்து காரியத்தை நடத்துங்கள் என்று கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய காரியங்கள் நடக்கவில்லை என்று சொல்லி நம்ம கலங்கி போயிருக்கிறோம். எதிர்பார்த்த காரியம் நடக்கலை, எதிர்பார்த்த திருமணம் நடக்கலை, எதிர்பார்த்த வீட்டை கட்டி முடிக்கலை, எதிர்பார்த்த கற்பத்தின் கனி காரியத்தை பார்க்க முடியலை, எதிர்பார்த்த வருமானங்கள் என் கைக்கு வந்து சேரவில்லை, எதிர்பார்த்த வேலைவாய்ப்பு படிப்புக்கு ஏற்ற எதிர்பார்த்த வேலைவாய்ப்பு எனக்கு கிடைக்கலை, அப்படி சொல்லி கொண்டிருக்கிறோமாம். நாளிலும் கூட நீங்கள் எதை எதிர்பார்த்திருக்கிறீங்களோ அதை பெற்றுக்கொள்ள வைக்க நேசுவால முடியும். அதை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிற காரியம், காரியத்தை நடத்துங்கள். காரியம் வாய்க்கலை, காரியம் நடக்கலை என்று சொல்லி கொண்டிருக்கிற தேவஜனமே, காரியத்தை நடத்துவது உங்கள் வேலை, என் வேலை. நாளிலும் கூட கர்த்தர் சொல்லுகிறார், காரியத்தை நடத்துங்கள், காரியத்தை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன காரியத்தை எதிர்பார்த்திருக்கிறீங்களோ அந்த காரியத்தை நீங்கள் நடத்தணும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அந்த காரியத்தை எப்படி நடத்தணுமா? அந்த வசனத்தில் அதுக்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது, திடமனதாக இருந்து காரியத்தை நடத்துங்கள். திடமனதாக இருந்து செய்யவா வேண்டாமா, அல்ல முயற்சி பண்ணவா வேண்டாமா, அல்லது விட்டுடலாமா, இது கிடைக்குமா கிடைக்காதா, இப்படி அலசடிக்கப்படாதபடி, இரு மனநிலையோடு கூட இல்லாதபடி திடமனதாக இருந்து காரியத்தை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எதை எதிர்பார்க்கிறீங்களோ, எந்த காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்களோ, உடைய இருதயம் எந்த காரியத்தை செய்ய வேண்டும், எந்த காரியம் என் வாழ்க்கையில் வாய்க்க வேண்டும், நடக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிற தேவஜனமே, இன்றைக்கு உங்களை என்னை பார்த்து சொல்கிறார், திடமனதாக இருந்து காரியத்தை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு முடிவெடுத்து அதில் ஸ்ட்ராங்காக இருந்து அந்த காரியத்தை நடத்தணும். சரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அப்பா, கர்த்தர் எனக்கு வார்த்தை கொடுத்துருக்கிறார். நான் எந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோன்னு அதை கர்த்தர் நடத்த சொல்லிட்டாரு. அதனால் இப்போ நான் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க, வரவேற்கத்தக்கது. ஆனால் அந்த காரியத்தை நடத்துகிற வேளையில் திடமனதாக இருந்து நடத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் காரியத்தை நடத்தினா அது வாய்க்கும் என்று சொல்லி அந்த வசனத்தில் பின்னால் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் காரியத்தை நடத்த வேண்டுமாம், யார் திடமனதாக இருந்து காரியத்தை நடத்தினால் அது வாய்க்குமாம், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நம்ம உத்தமனாக இருந்திருக்கிறோமா? யாரெல்லாம் இன்றைக்கு உத்தமனாய் நீங்கள் மாற போகிறீங்களோ, நீங்கள் காரியத்தை நடத்த போகிறீங்க, கர்த்தர் அதை வாய்க்க பண்ண போகிறார். ஒரு நல்ல ஒரு வார்த்தை, காரியத்தை நடத்துங்கள் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர், யாரெல்லாம் காரியத்தை நடத்த போகிறீங்களோ, யாரெல்லாம் திடமனதாக இருந்து காரியத்தை நடத்த போகிறீங்களோ, அவருடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். அப்படிப்பட்டவர்கள் முதல்ல உத்தமனாய் மாற வேண்டும். யார் கர்த்தர் உத்தமனாய் நடக்கிறீங்களோ அவர்களுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். அவர் துணை நின்றால் போதும் நம்முடைய காரியம் வாய்க்கும், நம்முடைய காரியம் நடக்கும், எதிர்பார்த்ததை பெற்றுக்கொள்ள முடியும், கண்ணீர் கவலைகள் மாறும்,
உத்தமனாய் நம்ம இருந்தால் கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். உத்தமனாய் நம்ம இருப்போமா? இதுவரைக்கும் உத்தமனாக நான் இல்லை, பாவம் செய்திருக்கிறேன், அக்கிரமம் செய்திருக்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் நிறைய நான் செஞ்சுருக்கிறேன். என் நினைவினாலும் செயலினாலும் அவ்வளவு பாவங்கள் செய்திருக்கேன். என் இருதயத்தினுடைய காரியங்களையும் சொல்லி பார்க்கும் பொழுது அவ்வளவு கொடூரம் என்று சொல்லிக்கிறீங்களா? இந்த நாளில் கூட தேவ சமூகத்தில் உங்களை அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, நான் உத்தமனாய் நடக்க நான் விரும்புகிறேன், நான் உத்தமனாய் நடக்க விரும்புகிறேன், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு நீங்கள் துணை நின்று என் காரியத்தை நான் நடத்த போகிறேன், எனக்கு அதில் ஒரு ஜெயத்தை தாங்கன்னு சொல்லி கேட்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். நீங்கள் காரியத்தை திடமனதாக இருந்து நடத்தலாம். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. இந்த அருமையான ஒரு நல்ல நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். காரியத்தை நடத்துங்கள் என்று சொல்லி இருக்கிற ஆண்டவர், ஆண்டவரே நாங்கள் நிறைய காரியத்தில் வெட்டிங்கில் இருக்கிறது, கிடப்பில் கிடக்கிறது, நஷ்டத்தில் கிடக்கிறது. இன்றைக்கு கொடுத்த வார்த்தையின்படி நாங்கள் காரியங்களை நடத்த போகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் காரியங்களை நடத்துகிற வேளையில் திடமனதாக இருந்து நடத்த போகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு துணையாக நீங்கள் இருக்க போகிறீங்க. காரணம், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னித்து உம்முடைய பார்வையில் எங்களை உத்தமனாய் இப்பொழுது நீர் மாற்றுகிறதற்காக நன்றி. இனி வரக்கூடிய நாட்களில் துணிகரமான பாவங்களுக்கெல்லாம் விலகி இருந்து ஆண்டவரே உத்தமனாய் நடந்து, உத்தமமாய் நடந்து ஆண்டவரே அநேக காரியங்களை நடத்தி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்தை இன்றைக்கு நீர் வாய்க்க பண்ணுவீராக. என்னென்ன காரியத்தெல்லாம் திடமனதாக இருந்து நடத்த ஆரம்பிக்கப்படுறாங்களோ, அது திருமண காரியமாக இருந்தாலும் சரி, அது வீடு கட்டுகிற காரியமாக இருந்தாலும் சரி, அது கற்பத்தின் கனி காரியமாக இருந்தாலும் சரி, அது வேலை வாய்ப்பு என்கிற காரியமாக இருந்தாலும் சரி, எந்த கையின் பிரயாசத்தின் தொழிலாக இருந்தாலும் சரி, திடமனதாக இருந்து காரியத்தை நடத்துகிற பிள்ளைகளுடைய காரியங்களை நீர் வாய்க்க பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மையினாலும் கிருபையினாலும் பிள்ளைகளை முடிசூட்டிக் கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்ன பிள்ளைகளை ஆட்கொள்வதாக. உத்தமமாய் நடந்து முன் சென்று உதவி பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. நீர் செய்ய போறதற்காக நன்றி. துணிகரமான பாவங்களுக்கெல்லாம் பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. உத்தமத்தை கடைபிடித்து அதன்படி நடக்க பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. உடைய கண்ணீர் மணியை போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. நன்மை கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். இப்போ இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். காரியத்தை நடத்துங்கள் என்று சொல்லி இதை விசுவாசிச்சு உத்தமனாய் முதல்ல மாறி திட்டமனதாக இருந்து காரியத்தை நடத்துங்க. ஜெயத்தை நீங்கள் காண்பீங்க.